السلام عليكم ورحمة الله وبركاته نوي كان من نتشرك أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات வாபா சோபிரின் நிச்சயமாக நாம் உங்களை ஓரளவு அச்சத்தாலும் பசியாலும் பொருள்கள் உயிர்கள் விளைச்சல்கள் ஆகியவற்றின் இழப்பினாலும் சோதிப்போம் ஆனால் பொறுமையுடையோருக்கு நபியே நீர் நற்செய்தி கூறுவீராக குர் ஆன் அத்தியாயம் இரண்டு வசனம் நூற்றி ஐம்பத்தி ஐந்து இந்த கொரோனா காலகட்டத்தில் இந்த வசனத்தில் கூறப்பட்டுள்ள அனைத்து சோதனைகளையும் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் அதில் உடல்களின் இழப்பு தான் மிக பெரிய சோதனையாக இருக்கின்றது பல குடும்பத் தலைவர்கள் தலைவிகள் மற்றும் இளமையின் துடிப்பில் நடந்த இளைஞர்களும் நோய்க்கு பலியாகியுள்ளனர் அவ்வா அனைவரையும் இரத்த சாட்சிகளாக ஏற்றுக்கொள்வானாக அவர்களின் மறைவால் துயரத்தில் இருக்கும் அவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் சக மனிதர்களுக்கும் அல்லாஹ் அமைதியை அளிப்பானாக ஆமீன் அன்பானவர்களே நோய்க்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்கவும் அவை வந்தால் சிகிச்சை பெறவும் இஸ்லாம் மக்களை ஊக்குவிக்கின்றது இது நம்பிக்கைக்கு எதிரானதல்ல நபிசல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் உஹது போரின் போது இரண்டு போர் கவசங்கள் அணிந்திருந்தார் என்று அபுதாவுதில் இடம்பெற்ற ஹதீஸில் காண முடிகின்றது நடவடிக்கைகள் தவக்கலுக்கு எதிராக இருந்தால் நபி நபிசல்லு அலேஹி வசல்லம் அவர்கள் இவ்வாறு போர்க்கவசத்தை அணிந்திருக்க மாட்டார்கள் தானே முதலில் நீ ஒட்டகத்தை கட்டு பின்னர் அல்லாஹுவிடம் தவக்குல் செய் என்ற நபியின் வார்த்தை நன்கு அறியப்பட்டதாகும் சோம்பலை தவிர்த்து நம்மால் முடிந்த அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் எடுத்து மிச்சமுள்ள எல்லாவற்றையும் ஒப்படைத்து விட வேண்டும் என்று இதிலிருந்து புரிந்து கொள்ளலாம் நாம் முன்னெச்சரிக்கைகள் எடுத்திருந்தாலும் நோய்கள் வரலாம் அப்படியானால் சிறிதும் தயக்கம் காட்டாமல் நோய்க்கு தகுந்த சிகிச்சையை பெற வேண்டும் நபிசல்லு அலேஹி அவர்கள் கூறினார்கள் நிச்சயமாக நோயையும் மருந்தையும் அல்லாஹ் அனுப்பியுள்ளான் அதனால் நீங்கள் சிகிச்சை செய்யுங்கள் இந்த ஹதீஸ் அபுதாவுத் என்ற ஹதீஸ் புத்தகத்தில் பதிவாகியுள்ளது பிரியமானவர்களே தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துகின்றான் அவனுடைய நாட்டுப்படியே பூமியில் அனைத்தும் நடைபெறுகின்றது அவன் கொடுப்பதை தடுக்கவோ அவன் தடுப்பதை கொடுக்கவோ யாராலும் முடியாது எனவே நமக்கு ஏற்படும் சோதனைகள் நோய்கள் அவற்றுக்கு பயப்படாமல் இறைவனுக்கு அஞ்சுங்கள் அவனிடம் அடைக்கலம் தேடுங்கள் அவனது தீர்ப்புகளில் திருப்திப்படுங்கள் அல்லாஹ்வின் தீர்ப்பில் வருத்தப்படுவது மறுமையையும் இழக்க செய்யும் என்பதை உணருங்கள் கடினமான சூழ்நிலைகளில் முஹ்மீன்கள் புரிந்து கொள்ள வேண்டிய சில அடிப்படை உண்மைகள் இவ்வுலகம் ஒரு சோதனை கூடம் மட்டுமே இன்பங்களும் வேதனைகளும் கலந்த இடமாகும் சோதனைகள் வரும்போது பொறுமையையும் விடாமுயற்சியையும் கடைபிடித்து அவைகளை எதிர்கொண்டு கூலி பெறுவதுதான் ஒரு முஹ்மின் செய்ய வேண்டியது பொறுமையை கடைபிடிப்பவர்களுக்கான வெகுமதி சொர்க்கமாகும் வழியின் அம்சங்கள் இல்லாத இன்பம் சொர்க்கத்தில் மட்டுமே உள்ள சிறப்பாகும் நமக்கும் நம்முடைய அன்புக்குரியவர்களுக்கும் படைப்பாளனான அல்லாஹ் அந்த சொர்க்கத்தை அளித்து அருள் புரிவானாக دمع يسيل على مصحف به يصل الله صوخ من اتى فتلك سجايا لقلب سليم